புண்ணியம் மிகுதியாக ஆக நோய் வராது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அவ இந்த சங்கம் காட்டுகின்ற பாதி தெளிவா இருக்கும், மூடத்தனத்தை காட்ட மாட்டோம். மூடத்தனத்தை காட்டினோம் என்ன ஆகும், எங்களுக்கு பாவம் வரும். ஆக மூடத்தனமாக பேச மாட்டோம். மனசை செம்மப்படுத்தி கொள்ளவும், மனம்தான் மனசை உயர்த்தி கொள்ள வேண்டும், கவலையற்று இருக்க வேண்டும். கவலையற்று இருக்கணும்னா நோய் வந்துடுச்சு என்ன செய்யறதுன்னா, அப்போ அன்னதானம் செய்கிறோம். ஐயோ வள்ளுவன் சொன்னது போல் அன்னதானம் செய்கிறோம், புண்ணியத்தை நோக்கி ஈகை குணம் வந்து புண்ணியத்தை செய்கிறோம். புண்ணிய மிகுதி ஆக ஆக நோய் வராது. பூஜை செய்ய செய்ய செல்வம் பெருக்கும், அதே சமயத்தில் செல்வம் பெருக்கும், லோபித்தனம் தீரும், பெருந்தன்மை உண்டாகும். எண்ணத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒரே வள்ளி பூஜை தான். ஆசான் வள்ளுவன் சொன்னது போல் ஈகை குணம் தான் சொல்லி இந்த சங்கம் காட்டுக்கின்ற பாதை தெளிவான பாதை. என்ன காரணம்னா, என்னை பொறுத்து நானே சொல்கிறேன், சுய விமர்ச்சனம் சொல்கிறது. எத்தனை கோடி வந்தாலும் அந்த பொருளை நான் சேகரி வைத்துக்கொள்ள மாட்டேன். எத்தனை கோடி, 25 கோடி வந்தாலும் சரி, இன்னும் 5000 கோடி வந்தாலும் சரி, அது ஒரு 10 பைசா இருப்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். இது கடவுள் கொடுத்த பேரறிவு, கடவுள் கொடுத்த பிச்சை கருணை. பொருளை கண்டு மயங்காத பேரறிவு தந்திருக்கிறான் தலைவன். அதனால் அந்த உணர்வு எல்லா தொண்டர்களுக்கும் இருக்குது. அவர்கள் அந்த புண்ணியவான்கள், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய புண்ணியவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையால் உணவு உண்ணுகின்ற பாக்கி உங்களுக்கு கிடைத்திருக்கு. எங்கள் அகத்திய சன்மாசன தொண்டர் கையால் ஒரு பொடி உணவு சாப்பிடுகின்ற மக்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும், நீடி ஆயுள் உண்டாகும், நல்ல பெருந்தன்மை, உடல் ஆரோக்கியம் உண்டாகும், எல்லா நன்மையும் நீங்கள் பெறலாம். ஆகவே அவர்களுக்கு நீ அவர்களை வாழ்த்த வேண்டும். ஏதோ எனக்குடைய அனுபவம், என்னுடைய அனுபவத்தை சில சொல்கிறேன். நாங்கள்லாம் வந்து 30, 20, 30, 35 வருஷமாக ஞானிகளை பூஜை செய்திருக்கோம். 10, 12 வயசுலேயே இங்கேருந்து நாங்கள் குடி இங்கே இருந்தோம். ரோட்டில் போகும்போதே அகத்தீஸ்வரன் போவோம். கிட்ட 15, 13 வயசுலேயே இப்படியே போவோம். 10 வயசுலேயே நம்ம இது கரட்டு மலையில் உட்காந்து, யார் இப்போ யார் இல்லை, காலை 10 மணி இருக்கும். இப்போ நான் சொன்ன ஆசான் அப்புறம் கரட்டு மலையில் வேல் மட்டும்தான் இருக்கும். இப்போ யாரும் இல்லை, இப்போ வந்துரு என்கிட்ட, இப்போ நீ யாரும் இல்லை வந்துரு முருகா எனக்கு வரையணும்னு கே 10 வயசில் ஒரு பாறை மரபில் இருந்துக்கிட்டு 10 வயசு எனக்கு 8 அல்லது 9 வயசு இருக்கும். இப்போ யாரும் இல்லை, இப்போ வந்துரு, இப்போ வந்து எனக்கு உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு 10 வயசில் கேட்டிருக்கோம். அது முன் செய்தே வேணே, அந்த அறிவும் அவன் கொடுத்தது தான். பூஜை செய்து வச்ச முன் செய்த நல்வினை இருந்தால் பக்தி தானே வரும். சரி, முன் செய்த நல்வினை இல்லையா, நல்வினை இல்லை, நல்வினை பெருக்கிக் கொள்ள வேண்டுமல்லவா. முன் செய்தத்தில் ஆசான் ஞான பண்டிதனையும் ஞானிகளை பூஜை செய்தால் தான் 10 வயசுலேயே அந்த உணர்வு, யாரும் இல்லை முருகா இப்போ வந்துரு, இப்போ வந்துரு, இப்போ யாரும் இல்லை அப்படின்னு நான் தனியாக தான் இருக்கிறேன். 10, காலை 10 மணிக்கு அப்போ முருகனை கூப்பிட்றோம், யாரும் இல்லை வந்துரு வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த உணர்வு முன் செய்த நல்வினை. சரியா, இப்போ இந்த சங்கம், இப்போ அந்த முன் செய்த நல்வினை இல்லை, பக்தி இல்லையா, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு வணங்கினால், கை கூப்பினால், அது ஆசான் ஞான பண்டிதனாக இருக்க வேண்டும். உலகத்துக்கே முதுபெரும் தலைவன் ஆசான் ஞான பண்டிதன், முருகா என்று சொல்லி வாய் முடுக்கு முன்னே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.